எந்த உயிருக்கும் நரைக்காத அந்த முடி மனிதனுக்கு மட்டும் ஏன் நரைக்கிறது கேள்வி வரும்ல ஏன் நரைக்கிறது என்று சொன்னால் இறைவன் மனிதனுக்கு மட்டும் இந்த முடியை நரைக்க வைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் தெரியுமா முத முதலில் முடி எங்கே நரைக்கும் தெரியுமா முத முதல்ல முடி நர முடி ஐயா கரெக்டாக சொல்லார் காது காது கிட்ட தான் முடி நரைக்கும் ஏன்னா ஏதாவது செய்தி சொல்லணும்னா காதில் தானே சொல்லணும் இறைவன் காதோரம் காதோரம் நரைத்த முடி கதை முடிவை காட்டுதுன்னா ஒரு கவிஞ பட்டுக்கோட்டை ஏன்னா காதோரம் நரைத்த முடி கதை முடிவை காட்டுதுன்னா அப்போ காது கிட்ட வந்து அந்த நரைச்ச முடி என்ன தெரியுமா சொல்லுது அட பாவி இது வரைக்கும் வாழ்க்கையில் இல்லாத பல காரியங்களை செஞ்சுட்ட உன்னால் வீட்டுக்கும் பயனில்லை நாட்டுக்கும் பயனில்லை இனிமேல் இனிமேல் நீ வாழப்போகிற வயது உன்னுடைய வயதல்ல நான் கொடுக்கக்கூடிய கிரேஸ் பீரியட் சலுகை பரீட்சையில் பையன் முப்பத்தி நாலு மார்க் எடுத்துட்டானா சீஃப்ட்டை கொண்டு போனால் நானே சீஃபாக இருந்திருக்கேன் சீஃப்ட்டை கொண்டு போனால் அவர் சொல்லார் எப்படியாவது ஒரு ஆறு மார்க்கை ஒரு கிரேஸ் மார்க்கு என்னத்தையாவது போட்டு அவனை பாஸ் பண்ணி தொலைக்கீங்க இல்லைன்னா பத்து வருஷம் ஆனாலும் இந்த பேப்பரை திருத்த வேண்டியிருக்கும் நம்ம என்ன இதெல்லாம் தொழில் ரகசியம் பத்து வருஷம் ஆனாலும் இவன் பேப்பர் வந்துக்கிட்டே இருக்கான் அவன் இந்த ஜென்மத்திலையும் கிரேஸ் மார்க் போடாமல் அவன் பாஸ் பண்ணவே மாட்டான் என்ன கவர்மெண்ட்டே ஏதாவது கேள்வித்தாளில் தப்பு வந்துடுச்சுன்னா கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்களே அது மாதிரி ஆண்டவன் கொடுக்கக்கூடிய கிரேஸ் பீரியட் தான் ஐம்பது வயதுக்கு பிறகு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை ஐம்பது வயது வரைக்கும் உனக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஐம்பதுக்கு பிறகு ஒரு முடி நரைத்த தசரதன் என்ன பண்ணா தசரதன் தசரத மகா சக்கரவர்த்தி கண்ணாடி முன்னால போய் தலையை சீவ போனான் சீவ போகிற போது காதோறும் ஒரு முடி நரைச்சது ஆகா இந்த நரை வந்து விட்டது இனிமேல் நாம வந்து இந்த ஆட்சி பாரத்தை நாம் தாங்க கூடாது அதனால இதை வந்து என்ன ராமன்கிட்ட ஒப்படைச்சிடணும் மகன்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தான் பெருந்தலைவர் காமராஜர் நான் சத்தியமாக அரசியல் பேச மாட்டேன் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயங்கள் சில இதை சொல்கிறதுக்காக சொல்கிறேன் யாரையும் நான் தாக்கல ஏன்னா பல சகோதரர்கள் பல கட்சியை சார்ந்தவர்கள் என்னுடைய நண்பர்கள் நான் ஒரு இலக்கியவாதி அடிப்படையில் இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜர் எங்கள் ஊர் நான் பெற தூத்துக்குடிக்காரன் ஏன்னா அங்கே விருதுநகரில் இருந்தார் நான் பாளையங்கோட்டை ஜான்ஸ் கல்லூரியில் புகுமுக வகுப்பு படிக்கிற போது காமராஜர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் தலைவராக கூட இல்லை எதிர்கட்சியாக இருந்தார் அப்போ எங்கள் கல்லூரிக்கு அவரை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னேன் அப்போ கல்லூரி முதல்வர் தங்கபாண்டியன் ஒருத்தர் ஒரு கிறிஸ்தவ பேராசிரியர் அவர் அவர் வந்து இல்லைப்பா அது பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் அதனால் வேண்டாம் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை இல்லை அவரை கண்டிப்பாக கூட்டிகிட்டே வரணும் இல்லைப்பா ஆளுங்கட்சி வேறு மாறிடுச்சு ஆளுங்கட்சியினுடைய சலுகை நம்ம எய்டட் காலேஜ் பாளையங்கோட்டை ஜான்ஸ் காலேஜ் ஏன்னா அதில் தான் நான் படித்தேன் வேறு சில பிரச்சனைகள் அரசாங்கத்தால் வரலாம் வரும்னு சொல்ல வரலாம் எதுக்கு நம்ம போட்டு வேலையில் போகிறோம் நான் தூக்கி எதுக்கு மடியில் விடணும் அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னாரு நான் ஒரு நாலஞ்சு பேரை நான் ஃபைன் ஆர்ட்ஸ் செக்ரட்டரி நான் சொன்னேன் அப்படி நீங்கள் அனுமதிக்கணும்னா நான் வாசலை உண்ணாவிரதம் உட்கார் அப்படியே போய் உட்காந்துட்டேன் ஒரு நாலஞ்சு பேரோடு போய் உட்காந்துட்டேன் ஒரு ஆஃப் அ டே தான் அதுக்குள்ளே மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு பேசினாங்க சரி அவர் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராஜரையும் அழைச்சிட்டு வந்தாச்சு அவரை இந்த இதில் கொக்கரகுளம்னு ஒரு இடம் இருக்குது திருநெல்வேலியில் அங்கே உள்ள சர்க்கிட் ஹவுஸ் அங்கே தான் இருந்தது அங்கே தான் கலெக்டர் ஆஃபீஸ் இன்னும் இருக்குது அங்கேருந்து அவரை காரில் நான் நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போய் அங்கே போயாச்சு பிரின்ஸ்பால் ரூமில் வச்சு அவர் தனியாக இருக்கிறாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போல்லாம் ஒரே கார் தான் ஒரு காரில் வருவார் என்ன நம்ம கூட்டிகிட்டு போகிற காரில் கூட வந்துடுவார் என்ன வந்தார் உள்ள மேனேஜ்மெண்ட்டு ப்ரின்ஸ்பால் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தார் பேசிகிட்டு இருந்தால் அப்புறம் மேடைக்கு வந்துட்டார் மேடையில் நான் தான் அவருக்கு வரவேற்பு கவிதை மாதிரி ஒன்று வாசித்தேன் அப்போல்லாம் நான் கவிதை வாசிப்பேன் பேச்சு அப்புறம் தான் முதல்ல அடிப்படையில் நான் ஒரு கவிஞர் தான் அவரை வாழ்த்து கவிதையெல்லாம் வாழ்த்தேன் எல்லாம் இது பண்ணிட்டேன் அப்புறம் அவரும் பேசினார் ஒரு முக்கால் மணி நேரம் பேசினார் பேசிவிட்டு அவர் கிளம்பும்போது என் முதுகில் ஒரு தட்டு தட்டினார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என் வாழ்க்கையிலேயே எனக்கு கிடைத்த அவர் அடித்த அடி என்னுடைய வாழ்க்கையினுடைய படி இந்த ராமர் பாலம் போடும்போது அணிலுக்கு மூணு கோடு போட்டார்ல அது மாதிரி அவர் கொஞ்சம் பலமாகவே அடித்தார் கையெல்லாம் நல்ல க கட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா வாங்கி வர நல்ல ஆஜ் ஜெய்சாண்டிகார் இருப்பார்ல பட்டுன்னு ஒரு அடி போட்டார் நீதான் இந்த உண்ணாவிரதம் இருந்தவண்ணா ஏன்னா பிரின்ஸிபால் சொல்லியிருக்கிறார் உள்ள ஏண்ணே காரில் வரும்போது தான் என்கிட்ட கேட்கலையே என்ன நான் தானே கூப்பிட்டு வர்றேன் என்கிட்ட கேட்கல ஆனால் இங்கே வந்து கேட்குறாரு தான் அந்த உண்ணாவிரதம் இருந்தவனான்னார் ஆமாண்ணே உறுப்படியாக படிக்கிற வழியை பார் யார் அவன்தான் யா தலைவன் உறுப்பினை படிக்கிற வழியை வழியைப்பார் இப்போனா பேஷ் வா இளைஞரணி தலைவராக்கிறேம்மா உண்டா இல்லையா ஐயா சரி வா அதுக்காக என்ன ஓங்கி அடிச்சுட்டு ஒழுக் உறுப்பினா படிக்கிற வேலையை வேலையைப்பார் நீங்கள் சத்தியசீனன் ஐயா உங்களுக்கு தெரியுமில இங்கெல்லாம் நிறையா வந்திருக்கிறாங்க அவர் வந்து மா மாலை எடுத்துட்டு சர்க்கியூட் ஹவுஸில் இவர் காமராஜர் அமைச்சர் முதலமைச்சராக இருக்கும்போது அவரை பார்க்குறதுக்கு திருச்சியில் அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு போயிருக்கிறார் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு இது ஐயாவே சொன்னார் மேடையிலையும் சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல சத்தீசலன் ஐயா இவர் போய் மாலையை கொண்டு போய் போட போயிருக்கிறார் யார் சத்தீசலன் ஐயா கொண்டு போய் அங்கே போயிருக்கிறாரு இவர் ஒரு பேராசிரியர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறாங்க உடனே அவர் வந்து இவரை எனக்கு நல்லா தெரியுமேன் இருக்கார் காமராஜர் சொல்லிவிட்டு ஏற்கனவே அறிமுகமானவங்க போல அவரும் நான் சத்தீஸ் ஐயாலாம் எவ்வளோ பெரியவர் அதனால் அவர் தெரியுமே அப்படின்னு சொல்லி நீ சோம்பில் பையன் தானே அப்படின்னாரான் யாராவது சத்தீஸ்ல பார்த்து நீ சோம்பில் பையன் தானே ஆமாங்க என்ன இங்கே என்ன பண்ணுறன்னாரான் இல்லைங்க நீங்கள் வந்திருக்கீங்கன்னாங்க நான் நான் மாலைப்பட வந்தேன் இப்போ நேரம் என்னன்னார் காலைல பதினோரு மணி நீ காலேஜ் லீவ் ஆனார் இல்லைங்க நான் பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன்னு உருப்படியாக போய் பாரு இது ஐயாவே என்று சொன்னது சத்தீஸ் ஐயாவே மேடையிலும் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ரங்கன் கசூர் ஐயங்கார் ஹிந்து பத்திரிகை இருக்குல்ல ஹிந்து பத்திரிகை அதனுடைய ஃபவுண்டர் அவர் தான் அவர் காமராஜருக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஏன்னால் நான் விருதுநகர் பகுதியில் இருந்ததுனால எனக்கு நல்ல இப்போ ஏன்னா நான் இளமைப்புறம்னா விருதுநகரில் படித்தேன் அதனால் இந்த இதெல்லாம் வரலாறுலாம் அத்துப்படி நமக்கு இது ரொம்ப நெருங்கின நண்பர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கின நண்பர்கள் பிறந்த காமராஜர்கிட்ட ஒரு என்ன பழக்கம்னு நானே சின்ன வயசில் பார்த்துருக்கேன் இந்த தொண்டர்கள் வந்து நாள் எட்டு நாள் காசுலாம் கொடுப்பாங்க இதெல்லாம் வாங்கி வாங்கி என்ன பண்ணுவார் பைக்குள்ளே பெரிய பெரிய பையாக இருக்கும் கையுமே பெரிய தொலைன்னு தான் இருக்கும் ஏன்னா பைக்குள்ளே வாங்கி வாங்கி போட்டுக்குவார் இந்த நாலுண்ணா எட்டு நாள் அதுக்கு மேலே கிடையாது என்ன இனையா ஆ தண்ணியெல்லாம் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா தண்ணி குடிக்காமலே பேசுவேன் காமராஜரை பற்றி பேசுகிறதுக்கு தண்ணியாக வேணும் தண்ணியே இருக்கக்கூடாது எந்த தண்ணியும் இருக்கக்கூடாது அப்போ அவர் ரொம்ப நெருக்கமானவங்க ரெண்டு பேரும் கசீரங்களும் அவரும் இவர் என்ன பண்ணுவார் இந்த பையில் நாலு நாள் எட்டுனா காசெல்லாம் கொடுப்பாங்கள்ல இந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன நேராக சென்னைக்கு போனோன்னா ஒரு நாலு நாள் சுற்றுலா நாலு நாள் இது தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் பண்ணார்னா அந்த தொண்டர்களுக்கு காசலாம் வாங்கி போட்டு நேராக கசீரங்கிட்ட போய் கொடுத்துருவார் கொடுத்து எப்பா இது வச்சுக்கோ நான் வண்டி கேட்டேன் நான் என்ன ஒன்று போகிறேன் என்ன கண்ணதாசன் சொன்னால் கா கண்ணதாசன் பயங்கர நக்கல் அவன் சொன்னால் நீ பிச்சைக்காரனை விட மோசமானவன்னா யார் கண்ணதாசன் காமராஜரை பார்த்து சொன்னால் நீ பிச்சைக்காரனை விட மோசமானவன் ஏன்னா பிச்சைக்காரன்கிட்ட கூட அவனுக்குன்னு சொன்னான்னு சொந்தமாக ஒரு திருவோடாவது இருக்கும் ஒன்ட்டு அது கூட இல்லையே நீ அதோட பெரிய பிச்சைக்காரன் தானே தங்கமே தண்ணிலவே தன்பொதிகை சாரலே சிங்கமே என அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை துணை இருக்க மனைவி இல்லை தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை ஆண்டி ஆண்டிகையில் ஓடி இருக்கும் காமராஜா அதுவும் உனக்கிலையே நான் கொண்டாரமாக அழிஞ்சிருக்கிறார் நான் ஒரு ஒண்டிகட்ட என்ன நான் போய் என்ன வந்து இந்த காசு வச்சு நான் என்ன இந்த வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாரு ஒவ்வொருத்தரையும் கொடுத்துருவார் பல நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள்னு சுற்றுப்பயணம் பண்ணிவிட்டு வரும்போதெல்லாம் பதவியில் இருந்த காலத்துலேயும் சரி இல்லாத காலத்துலேயும் சரி பையில் பணமே வச்சுக்க மாட்டார் அவ்வளோத்தையும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருவார் அவரும் அதை வாங்கிட்டு போயிடுவார் ஒரு நாள் ரங்கையங்கார் ரொம்ப உடல்நிலை குறைவில் படுத்தார் அவருடைய அந்திம காலம் நெருங்கின மாதிரி அவர் உணர்ந்தார் உடனே படுத்து படுக்க ஆயிட்டார் காமராஜரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விட்டார் காமராஜர் அவர்கள் அப்போ முதலமைச்சராக இருக்கிறார் உடனே நண்பர் பார்க்கணும்னு சொன்னார் வந்து இவர் உடம்பு சேர்ந்ததுன்னு கேள்விப்பட்டு வந்தார் வந்தோன்னே ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தார் கட்டில் பக்கத்தில் சேர் போட்டாங்க உட்காந்து பேசிட்டு இருந்தார் பேசிகிட்டு இருந்து எந்திரிச்சார் அப்போ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னார் யார் கஸ்திடுறாங்க அப்போ பெருந்தலைவர் கேட்டார் எதுக்குன்னார் இல்லை நீ இந்த மாதிரி காசெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பியே ஏதாவது கணக்கு வச்சுருக்கியான்னு கேட்டார் ஏய் அதை பற்றி பேசுகிறதுக்கு இதான் நேரம் அப்படின்னு எந்திரிச்சார் இல்லை இல்லை உட்கார் ஏதாவது கணக்கு வச்சுருக்கேன் நான் இன்னே கணக்கு போகிறேன் அதான் என்கிட்ட ஒன்றும் கணக்கு இல்லையானே இல்லையா பல வருஷமாக கொடுத்துருக்குற கணக்கே இல்லாமலாம் கொடுத்துருக்கேன் ஆமாம் என்கிட்ட கணக்கெல்லாம் இல்லை ஆனால் நான் கணக்கு வச்சுருக்கேன் இப்படி எப்படியாவது பாருங்க நான் கணக்கு வச்சுருக்கிறேன் அதை எப்படியாவது உன்கிட்ட கொடுக்கணும் அதுக்காக தான் உன்னைய கூப்பிட்டேன்னார் இவர் பிரிட்னு கோபம் வந்துருச்சு நீ எல்லாம் சாக மாட்டேன் நீ உயிரோடு தான் இருப்ப இந்த பேச்சை இதோட விடு அப்படின்னு கிளம்புனார் இல்லை அதுக்குள்ளே அவர் மனைவி வந்து ஒரு ஒரு உயர் நோட்டு அதில் ஃபுல்லாக இவர் அரையணா ஓரணா ரெண்டண்ணான்னு அந்த அம்மா கணக்கு எழுதி வச்சிருக்குது இவர் கொடுத்த காசைப்புறம் என்ன அதை கொண்டு வந்தது ஏமா போய் உள்ளே அவனுக்கு தான் புத்தி கேட்டு போச்சுன்னா உனக்கு என்ன ஆச்சு போ நீ நல்லா இருப்ப ஏன்னா நீ ஆனதுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறேன்ட்டார் அவர் வாய் முகூர்த்தம் ஏன்னா இறைவன் தான் என் நாக்கில் இருக்கிறான் எவன் சத்தியம் பேசுகிறானோ எவன் உண்மை பேசுகிறானோ அவண்டத்திலே தான் இறைவன் வாழுகிறான்